டான் தமிழொலியின் புத்தம்புதிய நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ தமது யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வணக்க நேர்களே, வணக்கம். தமிழொலி நிகழ்ச்சி ஊடாக பத்திரிகையில் பார்வை நிகழ்ச்சியில் நாங்கள் மீண்டும் சந்திக்கின்றோம். இன்று 25ஆம் தேதி அக்டோபர் மாதம் 2021 திங்கட்கிழமை. மலர்ந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய அனைவருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். அதேபோல இன்றும் வளமை போல இந்த நிகழ்ச்சிக்கான சொன்னை வழங்குகின்றது நெஸ்டமோட் அரசியல் அடுத்து வரும் ஒரு மணி நேரம் பத்திரிகைகள் ஒரு பார்வை நிகழ்ச்சி ஊடாக நீங்கள் இணைந்திருக்கலாம். இன்று முதலில் நாங்கள் இன்று வெளியாகிருக்கின்ற ஜால் குடா நாட்டு பத்திரிகையினுடைய தலைப்பு செய்திகள் மீது எங்கள் பார்வை செலுத்தலாம். அந்த வகையில் இன்றைய ஈழநாடு பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தி இவ்வாறு அமைந்திருக்கின்றது. ஆளும் கூட்டணிக்குள் மேலும் விரிசல், கோட்டபாயாவுடனான சந்திப்பில் பிமல் உட்பட 21 MPக்கள் இல்லை என்பதாக அந்த பிரதான செய்தி காணப்படுகின்றது. அதை சற்று விரிவாக பார்க்கலாம். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே தலைமையில் நேற்று நடைபெற்ற ஆளும் கூட்டணியின் பாராளுமன்ற கூட்டத்தில் அமைச்சர் பிமல் வீரவன்ச உட்பட 21 பாராளுமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்கவில்லை. ஜனாதிபதி செயலகத்தில் நேற்று மாலை 5:30 இந்த கூட்டம் நடந்தது. அரசாங்கத்துக்குள் அண்மை காலமாக சர்ச்சைகளை ஏற்படுத்தி வரும் அமைச்சர் பிமல் வீரவன்ச 21 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இதில் கலந்து கொள்ளாமை அரச உயர்மட்டத்துக்கு கடும் விசனத்தை ஏற்படுத்தியுள்ளதாக அறிய வருகின்றது. இந்த கூட்டத்தில் பேசிய ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தேர்தல் விஞ்ஞாபனத்தில் முன்வைத்த திட்டங்களையே தற்போது செயற்படுத்தி வருவதாகவும் 69 லட்சம் மக்களின் எண்ணங்களையே தாம் பிரதிபலிக்கின்றார் என்றும் குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கத்துக்குள் கருத்து வேறுபாடுகள் இருப்பது நியாயமானது என்றும் அவற்றை மேலும் வளர்க்காமல் வெளியே கொண்டு செல்லாமல் உள்ளேயே தீர்த்துக் கொள்ள வேண்டியது அவசியம் எனவும் ஜனாதிபதி இங்கு தெரிவித்துள்ளார் என அறிய முடிகின்றது. அதேபோல பாராளுமன்றத்தில் வரவு செலவு திட்டம் வரவுள்ளதால் அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களும் அந்த நாட்களில் பாராளுமன்றத்தில் இருக்க வேண்டியதன் அவசியம் குறித்தும் வலியுறுத்தப்பட்டுள்ளதாக இன்றைய ஈழநாடு பத்திரிகையினுடைய பிரதான செய்தி காணப்படுகின்றது. தொடர்ந்து நாங்கள் இன்றைய உதயம் பத்திரிகை எடுப்பமாக இருந்த உதயம் பத்திரிகையினுடைய பிரதான செய்தி இவ்வாறு காணப்படுகின்றது. நாக விகாரையை ஒழிக்க மாநகர சபை முயற்சியாம், ஆரியகுளம் சீரமைப்பை உடன் நிறுத்துமாறு யாழ்மேயருக்கு நாக விகாராதிபதி கடிதம் என்பதாக அந்த பிரதான செய்தி காணப்படுகின்றது. நாக விகாரையை இல்லாதொழிக்கவே ஆரியகுளம் சீரமைப்பு திட்டத்தை யாழ்ப்பாணம் மாநகர சபை முதல்வர் வீணா மணிவண்ணன் ஆரம்பித்துள்ளார் என்று குற்றம் சாட்டியுள்ள ஸ்ரீ நாக விகாரை விகாராதிபதி விமல தேரர் உடனடியாக இந்த திட்டத்தை நிறுத்த வேண்டும் என்று கடும் தொனியில் யாழ்ப்பாணம் மாநகர சபை முதல்வருக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார் என்று நம்பகரமாக அறிய முடிகின்றது. யாழ்ப்பாணம் மாநகர சபையால் ஆரியகுளத்தில் சீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. சுற்றுலா பயணிகளை கவரும் விதத்தில் இந்த குளம் சீரமைப்பு செய்யப்படும் என்று யாழ்ப்பாணம் மாநகர முதல்வர் வீணா மணிவண்ணன் தெரிவித்திருந்தார். அதன் பின்னர் அந்த குளத்தின் நடுவே தியான மண்டபம் அமைக்க வேண்டும் என்று ஸ்ரீ நாகவிகாரை விகாராதிபதி கடிதம் மூலம் யாழ்ப்பாணம் மாநகர சபை முதல்வரிடம் கூறியிருந்தார் என்று தகவல் வெளியாகி சர்ச்சையாகியிருந்தது. அது தொடர்பாக விளக்கமளித்த யாழ்ப்பாணம் மாநகர முதல்வர் வீணா மணிவண்ணன் விகாராதிபதி கடிதம் அனுப்பியிருந்தார் என்றும், ஆனால் யாழ்ப்பாணம் மாநகர சபை அது தொடர்பாக எந்த உறுதிமொழியையும் வழங்கவில்லை என்றும் கூறியிருந்தார். இந்த நிலையிலேயே மீண்டும் விகாராதிபதியால் கடும் தோணியில் யாழ்ப்பாணம் மாநகர முதல்வருக்கு கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டுள்ளது என்று அறிய முடிந்தது. யாழ்ப்பாணத்தை அபிவிருத்தி செய்யும் நோக்கில் யாழ்ப்பாணம் மாநகர முதல்வர் பௌத்த ஆலயத்தை இல்லாதொழிக்க முயற்சிக்கின்றார் என்று விகாராதிபதி அந்த கடிதத்தில் குற்றம் சாட்டியுள்ளார் என்றும் தெரிகின்றது. யாழ்ப்பாணம் மாநகர மேயர் சுற்றுலா பயணிகள் அமர்ந்து மது அருந்துவதற்கும் கஞ்சா புகைப்பதற்கும் வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கின்றார் என்று கூறியுள்ள விகாராதிபதி பௌத்த கோயில் புனிதத்தன்மையை பாதிக்கும் என்றும் கடிதத்தில் தெரிவித்துள்ளார் என்றும் அறிய முடிந்தது. விகாரையில் திருவிழா காலங்களுக்கு வரும் பக்தர்கள் தமது வாகனங்களை ஆரியகுலத்தின் அருகேதான் நிறுத்துவார்கள் என்றும், ஆரியகுலத்தை புனரமைத்து இருக்கைகளை அமைத்தால் அவ்வாறு பக்தர்களுக்கான வாகன திரைப்படம் இல்லாமல் போவதால் பிகாரிக்கு நெருக்கடி ஏற்படும் எனவும், இதன் மூலம் பிகாரியை இல்லாதொழிக்க ஜான் நகர மேயர் முற்படுகின்றார் என்றும் அந்த கடிதத்தில் நாக விகாராதிபதி கடும் தொனியில் குறிப்பிட்டுள்ளார் என்றும் தெரிய வருகின்றது. இதேவேளை முன்னைய
விகாராதிபதியின் உடலை தகனம் செய்ய முயன்றபோது அதற்கு தடை உத்தரவு வாங்க முதல்வர் மணிவண்ணன் எடுத்த முயற்சிகளையும் இந்த கடிதத்தில் சாடியுள்ள விகாராதிபதி இப்போது பிகாரியின் இருப்புக்கே நெருக்கடியை கொண்டுவர முற்படுகின்றார் என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னர் இந்த கடிதம் அனுப்பப்பட்டுள்ள போதும் கடிதம் குறித்த மாநகர சபைக்கு போய் சேர்ந்ததா என்பது தொடர்பில் யாழ்ப்பாண மாநகர சபை வட்டாரங்கள் மூலம் உறுதிப்படுத்த முடியவில்லை என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. அது இன்றைய உதயன் பத்திரிகையின் பிரதான செய்தியாக காணப்படுகின்றது. தொடர்ந்து நாங்கள் இன்றைய வலம்புரி பத்திரிகையை எடுத்துக்கொள்ளலாம். வலம்புரி பத்திரிகையுடைய பிரதான செய்தி இவ்வாறு காணப்படுகின்றது. விலையேற்றம் உரப்பிரச்சினைக்கு தீர்வு கூறி ராஜபக்ச அரசுக்கு எதிராக நாடெங்கிலும் ஆர்ப்பாட்டம், கண்டும் காணாது செயற்படும் அரசாங்கம் என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. பொருட்களின் விலையேற்றம், விவசாயிகளின் உரப்பிரச்சினை மற்றும் பொருட்களின் தட்டுப்பாடு என்பவற்றுக்கு தீர்வு கூறி ராஜபக்ச அரசுக்கு எதிராக மக்கள் மற்றும் அரசியல் வாதிகள் நாடெங்கிலும் பெரும் ஆர்ப்பாட்டங்களையும் தினந்தோறும் முன்னெடுத்து வருகின்றனர். நேற்றைய தினம் புத்தளம், அம்பாந்தோட்டை மற்றும் வவுனியா, கிளிநொச்சி, மாத்தளை, கொழும்பு, பதுளை, மட்டக்களப்பு, திருவண்ணாமலை ஆகிய இடங்களில் பெரும் ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன. இதன்போது ராஜபக்ஷ அரசாங்கத்துக்கு எதிராக ஆர்ப்பாட்டக்காரர்கள் பதாதைகளை ஏந்தியவாறும் கோஷங்களை எழுப்பியவாறும் தமது எதிர்ப்புகளை வெளிப்படுத்தினர். ஆர்ப்பாட்டங்களின் போது பிரதமர் மஹிந்த ராஜபக்ச, விவசாய அமைச்சர் மஹிந்தானந்த் அளத்துக்கவகை மற்றும் வர்த்தக அமைச்சர் பந்துல குணவர்த்தன ஆகியோரின் உருவ பொம்மைகளும் போராட்டக்காரர்களினால் தீயிட்டு எரிக்கப்பட்டன. இதேவேளை மஹிந்தவின் கோட்டையான ஹம்பாந்தோட்டையிலும் மஹிந்தானந்தவின் உருவ பொம்மையை எடுத்து ஆர்ப்பாட்டக்காரர்கள் பெரும் போராட்டத்தை முன்னெடுத்தனர். நாட்டில் இவ்வளவு போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டாலும் அதனை கண்டும் காணாமலும் அரசாங்கம் செயற்படுவதுடன் மேலும் மேலும் பொருட்களின் விலையையும் உயர்த்தி வருகின்றது. இதனால் எதிர்வரும் காலத்தில் நாட்டில் பெரும் பஞ்சம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உள்ளதாக பலரும் கருத்து வெளியிட்டுள்ளனர் என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. அது இன்றைய வலம்புரி பத்திரிகையினுடைய பிரதான செய்தியாக இருக்கின்றது. அடுத்து நாங்கள் இன்றைய தினக்குரல் பத்திரிகை, யாழ் தினக்குரல் பத்திரிகையினுடைய பிரதான செய்தி மீதங்கள் பார்வை செலுத்தலாம். அந்த வகையில் நாடு முற்றாக இருளுள் மூழ்கும், கேரளப்பட்டிய தீர்மானம் குறித்து இலங்கை மின்சார சபை ஒன்றிணைந்த தொழிற்சங்க கூட்டணி எச்சரிக்கை என்பதாக அந்த பிரதான செய்தி காணப்படுகின்றது. கேரளப்பட்டிய அனல் மின் நிலையத்தில் பங்குகளை அமெரிக்காவுக்கு வழங்கும் தீர்மானத்தை கைவிடாவிட்டால் நாடு முற்றாக இருளுள் மூழ்கும் அளவுக்கு தொழிற்சங்க நடவடிக்கைகளுக்கு செல்ல நேரிடும் என்று இலங்கை மின்சார சபை ஒன்றிணைந்த தொழிற்சங்க கூட்டணி தெரிவித்துள்ளது. எமது போராட்டம் தொடர்பாக எதிர்வரும் 20ஆம் தேதி அறிவித்தல் ஒன்றை விடுக்க உள்ளதாகவும் அதன் பின்னர் அரசாங்கம் தீர்வை முன்வைக்காவிட்டால் பாரிய வேலைநிறுத்த போராட்டத்துக்கு செல்வோம் என்றும் அந்த கூட்டணி தெரிவித்துள்ளது. இது குறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்துள்ள இலங்கை மின்சார சபை ஒன்றிணைந்த தொழிற்சங்க கூட்டணியின் ஏற்பாட்டாளரான ரஞ்சன் ஜெயலால் தெரிவித்துள்ளதாவது, இது தொடர்பில் ஆளும் கட்சியின் பிரதிநிதிகள் ஜனாதிபதியுடன் கலந்துரையாடலை நடத்த முடியாத நிலையில் ஜனாதிபதி இருக்கின்றார். எவ்வாறாயினும் நாங்கள் அனைத்து மின்சார ஊழியர்களையும் வீதிக்கு இறக்குவோம். இது தொடர்பில் எதிர்வரும் 20ஆம் தேதி அறிவித்தலை விடுப்போம். இது நாட்டின் பிரச்சினையே. இதில் எங்களுக்கு பொறுப்புகள் உள்ளன. இதன்படி அனைத்து ஊழியர்களையும் நாங்கள் கொழும்புக்கு கொண்டு வருவோம். அதன் போதும் அரசாங்கம் செவிசாய்க்கவில்லை என்றால் எமது போராட்டங்களை கடுமையாக்க நேரிடும். நாங்கள் வேலைநிறுத்தத்துக்கு சென்றால் மக்களுக்கு தொலைக்காட்சியை பார்க்கவோ வானொலிகளை கேட்கவோ முடியாது போகும். நாடு இருளுள் உள்ளது. இதனால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். தயவு செய்து வேலைக்கு செல்லுங்கள் என்று எங்களை கூற வேண்டாம். மின்சார சபை, பெட்ரோலியம் மற்றும் துறைமுக துறைகள் வேலைநிறுத்தம் என்றால் அது நாட்டுக்கு ஆபத்து. ஆனால் இந்த நாட்டை பாதுகாப்பதற்கு வேறு வழி இல்லை எனவும் தெரிவித்துள்ளார் என்பதாக அந்த பிரதான செய்தி காணப்படுகின்றது. அது இன்றைய தினக்குரல் பத்திரிகையுடைய பிரதான செய்தியாக இருக்கின்றது. தொடர்ந்து நாங்கள் இன்று வெளிவந்திருக்கும் ஈழநாடு பத்திரிகையினுடைய முதல் பக்க ஏனைய செய்தியில் மீதுங்கள் பார்வை செலுத்தலாம். அந்த வகையில் கட்டமிடப்பட்ட ஒரு செய்தி காணப்படுகின்றது. ஈஸ்டர் தாக்குதல்கள் விடயத்தில் சரியெனப்படுவதை செய்யுங்கள், பேராயருக்கு பாப்பரசர் கடிதம் என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. ஈஸ்டர் தாக்குதல்கள் தொடர்பில் கருதினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை சரியென நினைக்கும் சிறந்த விடயத்தை செய்யுமாறும், தாம் விசுவாசித்து செய்ய வேண்டிய நல்ல விடயத்தை கூறுமாறும் பரிசுத்த பாப்பரசர்
பிரான்சிஸ் தெரிவித்துள்ளார். ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பாக பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸ் தமது கையெழுத்தில் கொழும்பு பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகைக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார். ஈஸ்டர் தாக்குதல் குறித்து தாம் கவலையடைகின்றார் என்றும் அது தொடர்பாக தாம் பிரார்த்திக்கின்றார் என்றும் பரிசுத்த பாப்பரசர் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. அதேபோல மற்றொரு செய்தியாக, அதிகரிக்கின்றது டெங்கு, மக்களை அவதானம், தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. நாட்டில் கோவிட் தொற்று நிறைவடைந்து வருகின்ற போதிலும் மறுபுறத்தில் டெங்கு பரவல் அதிகரித்து வருகின்றது. எனவே பொதுமக்கள் தமது சுற்றாடலை தூய்மையாக பேணுவதுடன் அவதானத்துடன் செயல்பட வேண்டும் என்று தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் தரவுகளுக்கு அமைய ஜனவரி முதல் இந்த மாதம் முதலாம் வாரம் வரை 20,811 டெங்கு நோயாளர்கள் இனங்காணப்பட்டுள்ளனர். கடந்த வாரத்தில் மாத்திரம் 688 டெங்கு நோயாளர்கள் இனங்காணப்பட்டுள்ளனர். இந்த ஆண்டில் கடந்த 10 மாதங்களில் 20,000 அதிகமான டெங்கு நோயாளர்கள் இனங்காணப்பட்ட போதிலும் கடந்த ஆண்டு முழுவதிலும் 34,411 டெங்கு நோயாளர்களை இனங்காணப்பட்டிருந்ததாகவும் கடந்த ஆண்டு வாரம் ஒன்றுக்கு சுமார் 269 டெங்கு நோயாளர்களை இனங்காணப்பட்டனர் என்றும் தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. மழையுடனான வானிலையால் இந்த அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. அதேபோல கொரோனாவால் 18 பேர் மரணம் என்பதாக ஒரு செய்தி காணப்படுகின்றது. நாட்டில் நேற்று முன்தினம் கொரோனா தொற்றால் மேலும் 18 பேர் உயிரிழந்தனர் என்று அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இவ்வாறு உயிரிழந்தவர்களில் 10 ஆண்களும் 8 பெண்களும் உள்ளடங்குகின்றனர். அந்த வகையில் 30 வயதுக்கு உட்பட்டவர்களில் பெண் ஒருவரும், 30 தொடக்கம், 59 வயதுக்கு இடைப்பட்டவர்களில் 4 ஆண்களும் 1 பெண்ணுமாக, 5 பேரும், 60 வயதுக்கு மேற்பட்டவர்களில் 6 ஆண்களும் 6 பெண்களுமாக 12 பேரும் உயிரிழந்தனர். இந்நிலையில் நாட்டில் கொரோனா தொற்றால் உயிரிழந்தோரின் மொத்த எண்ணிக்கை 13,611 உயர்வடைந்துள்ளதாக அந்த செய்தியில் காணப்படுகின்றது. அதேபோல மற்றொரு செய்தியாக, இன்றைய இளநாடு பத்திரிகையில் பணிக்கு திரும்புகின்றனர் ஆசிரியர்கள், வார நாட்களில் மட்டுமே கற்பிப்பார்கள், இணையவழி கற்பி ஈடுபடார் என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. ஆசிரியர் அதிபர்களின் சம்பள முரண்பாட்டுக்கு தீர்வு காண்பதற்கான தொழிற்சங்க நடவடிக்கையின் அடுத்த கட்டம் குறித்து ஆசிரியர் அதிபர் தொழிற்சங்க முன்னணி கல்வி அமைச்சுக்கு அறியப்படுத்தியுள்ளது. இது தொடர்பில் 16 தொழிற்சங்கங்களின் முக்கியஸ்தர்களின் கையொப்பத்துடன் கல்வி அமைச்சின் செயலாளருக்கு நேற்று முன்தினம் கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. அந்த கடிதத்தில் 6 முக்கிய விடயங்கள் குறித்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிரியர்கள் அதிபர்களின் சம்பள பிரச்சினைக்கு தீர்வு காணும் போராட்ட கோரிக்கைகளை வென்றெடுக்கும் வரையில் எதிர்வரும் 25ஆம் தேதி, அதாவது இன்று முதல், கீழ்கண்ட தொழிற்சங்க நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும். ஆசிரியர் மற்றும் அதிபர்கள் கடமைகளுக்கு தங்களுடைய தனிப்பட்ட தொடர்பாடல் உபகரணங்களை பயன்படுத்துவதை தவிர்த்தல். காலை 7:30 முதல் பிற்பகல் 1:30 வரை மாத்திரம் அதிபர்கள் நிர்வாக நடவடிக்கைகளில் ஈடுபடுதல். காலை 7:30 முதல் பிற்பகல் 1:30 வரை மாத்திரமே மாணவர்களின் பாதுகாப்பு தொடர்பில் பொறுப்புடையவதாதல். அதேபோல வசதிகள் வழங்கப்படும் வரையில் இணையவழி கற்பித்தலில் இருந்து விலகியிருத்தல். ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்கள் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் அரச விடுமுறை தினங்களிலும் கடமைகளில் ஈடுபடாதிருத்தல். ஆசிரியர்கள் மற்றும் அதிகாரிகள் வார நாட்களில் காலை 7:30 முதல் பிற்பகல் 1:30 வரை கற்பித்தல் நடவடிக்கைகளில் மாத்திரம் ஈடுபடல், அதாவது வெளி நிறுவனங்களில் இருந்து வரும் கடமைகள், பாடசாலைகளின் ஒவ்வொரு வேலை திட்டங்கள், அடையாள அட்டை தயாரித்தல், சுகாதார பிரிவு நடவடிக்கை, வேலை திட்டங்கள் மற்றும் நிகழ்வுகள் ஏற்பாடு செய்தல், வலய மற்றும் கோட்ட காரியாலயங்களுக்கு தகவல்களை வழங்குதல், தர ஆவணங்களை தயார் செய்தல், வருடாந்திர மற்றும் 5 ஆண்டு திட்டங்களை தயாரித்தல், பொருட்கள் மதிப்பாய்வு, பாடசாலை கல்வி சுற்றுலா மற்றும் வேலை திட்டங்களுக்காக அழைத்து செல்லல், பாடசாலை அபிவிருத்தி குழு கூட்டத்தை நடத்துதல் போன்ற எந்த நடவடிக்கைகளிலும் ஈடுபடுவதை தவிர்த்தல் ஆகிய விடயங்களே அவையாகும். இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின், இலங்கை ஆசிரியர் சேவை சங்கத்தின் பொதுச் செயலாளர் மஹிந்த ஜெயசிங்கே உள்ளிட்ட 16 தொழிற்சங்கங்களின் பிரதிநிதிகள் இந்த கடிதத்தில் கையொப்பமிட்டுள்ளனர் என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. அதேபோல டெல்டா பிளஸ் நாட்டில் பரவலாம் என்பதாக ஒரு செய்தி காணப்படுகின்றது. கோவிட்-19 வைரஸ்கள் நாட்டில் பரவியது போன்று டெல்டா பிளஸ் திரிவும் பரவலாம். இது குறித்து அவதானத்துடன் செயல்பட்டு வருகின்றன என்று சுகாதார நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பில் இலங்கை
மருத்துவ சங்கத்தின் தலைவர் விசேட மருத்துவர் பத்மா குணரத்ன தெரிவிக்கையில், புதிய பிறழ்வாக டெல்டா பிளஸ் இனம் காணப்பட்டுள்ளது. இவ்வாறு இருப்பினும் இந்த புதிய பிறழ்வு இவ்வாறு பரவும் மனிதனுக்கு இவ்வாறு பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்பது தொடர்பில் உலக சுகாதார ஸ்தாபனம் இதுவரை எந்த அறிவிப்பையும் விடுக்கவில்லை. எனவே ஏனைய பிறழ்வுகளைப் போலவே டெல்டா பிளஸ் பிறழ்வும் நாட்டுக்குள் நுழையக்கூடிய அபாயம் காணப்படுகின்றது. எனவே இது தொடர்பில் அவதானத்துடன் செயல்பட வேண்டும் என தெரிவித்தார் என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. அதேபோல மற்றொரு செய்தியாக இளநாடு பத்திரிகையில், தேர்தல் நடந்தால் அரசாங்கம் நிச்சயமாக தோல்வியடையும் ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்சே என்பதாக ஒரு செய்தி வெளிவந்திருக்கின்றது. தேர்தல் வெற்றியை இலக்காக கொண்டு ஜனாதிபதி கோடாபய ராஜபக்சே சேதன பசலை திட்டத்தை செயல்படுத்தவில்லை. நாளை தேர்தல் நடைபெற்றால் அரசாங்கம் நிச்சயம் தோல்வியடையும். விசத்தை உண்டு மக்கள் இறந்தாலும் பரவாயில்லை, எனக்கு தேர்தல் வெற்றி தான் முக்கியம் என ஜனாதிபதி கருதவில்லை. இவ்வாறு கூறியிருக்கின்றார் விவசாயத்துறை இராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்சே. பதுளை மாவட்டத்தில் இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்துரைக்கையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். அங்கு மேலும் கருத்து தெரிவித்த அவர், விமர்சனங்களுக்கு உள்ளாகுவது ராஜபக்சே குடும்பத்துக்கு சாதாரணமாகிவிட்டது. விமர்சனங்களுக்கு மத்தியில் எமது கிராமங்களுக்கு நிச்சயம் நாம் செல்வோம். விவசாயத்துடன் தொடர்பில்லாதவர்களும் சேதன பசலை தொடர்பில் தெளிவில்லாதவர்களும் தான் பெரும்பாலான போராட்டங்களில் ஈடுபடுகின்றார்கள். சிறந்த திட்டங்களை செயற்படுத்தும் போது சவால்களும் முதற்கட்ட தோல்விகளும் ஏற்படுவது சாதாரணமானது. தேர்தல் வெற்றியை இலக்காக ஜனாதிபதி கோடாபய ராஜபக்சே இந்த திட்டத்தை செயல்படுத்தவில்லை. நாளை தேர்தல் நடைபெற்றால் அரசாங்கம் நிச்சயம் தோல்வியடையும். விசத்தை உண்டு மக்கள் இறந்தாலும் பரவாயில்லை, எமக்கு தேர்தல் வெற்றி தான் முக்கியம் என ஜனாதிபதி கருதவில்லை. மக்களின் நலனை உடல் ஆரோக்கியத்தை கருத்தில் கொண்டு தீர்மானம் எடுக்கும் அரசு தலைவர்கள் குறைவாக உள்ளனர். சேதன பசலையை கொண்டு பெரும்பாலான விவசாயிகள் நெற்செய்கையிலும் மரக்கறி விவசாயத்திலும் ஈடுபடுகின்றார்கள். சேதன பசலை பயன்படுத்தி விவசாய நடவடிக்கையினை வெற்றிகரமாக முன்னெடுத்துள்ளார்கள். சேதனை பசலை திட்டம் தற்போது அரசியலாக்கப்பட்டுவிட்டது. சேதன பசலை திட்டம் தொடர்பில் ஒரு சில குறைபாடுகள் காணப்படுகின்றது என்பதை ஏற்றுக்கொள்கின்றோம். இதனை தேசிய பிரச்சனையாக கருத்தில் கொண்டு அனைத்து தரப்பினரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. அதேபோல மற்றொரு செய்தியாக, பாடசாலைகள் இன்று ஆரம்பம், சீருடை அணிவது அவசியமல்ல என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. பொருத்தமான ஏதேனும் ஓர் ஆடையுடன் இன்று முதல் பாடசாலைக்கு வருகை தருவதற்கு மாணவர்களுக்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளது. கல்வி அமைச்சின் செயலாளர் பேராசிரியர் கபில பெரேரா தெரிவித்துள்ளார். கற்றல் உபகரணங்கள் மற்றும் சீருடைகளை பெற்றுக்கொள்ள முடியாத மாணவர்களுக்காக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சின் செயலாளர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் அனைத்து பாடசாலைகளிலும் ஆரம்ப பிரிவு வகுப்புகள் இன்று முதல் ஆரம்பிக்கப்படுகின்றன. 200 குறைவான மாணவர்கள் உள்ள ஆரம்ப பாடசாலைகள் கடந்த வெள்ளிக்கிழமை ஆரம்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. இவை இன்றைய ஈழநாடு பத்திரிகையின் முதல் பக்கத்தில் காணப்படுகின்றன முக்கியமான செய்திகளாக இருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விளம்பர இடைவெளியை நாங்கள் இப்பொழுது எடுத்துக்கொள்ளலாம். விளம்பர இடைவெளியின் பின்னர் மீண்டும் பத்திரிகைகள் ஒரு பார்வை நிகழ்ச்சியோடு அடைந்திருக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சிக்கும் அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கின்றது நெஸ்டமோட். நாங்கள் தொடர்ந்து இன்றைய உதயன் பத்திரிகையினுடைய பிரதான செய்தி பார்த்தாகிவிட்டது. ஏனைய செய்தியில் மீதுங்கள் கவனத்தை செலுத்தலாம். அந்த வகையில் இன்றைய உதயன் பத்திரிகையின் ஏனைய செய்தியிலாக, கொரோனா தொற்றால் 18 சாவு என்பதாக ஒரு செய்தி காணப்படுகின்றது. இந்த செய்தியை நாங்கள் ஏற்கனவே இன்றைய ஈழநாடு பத்திரிகையில் பார்த்திருக்கின்றோம். அதே போல சீருடை கட்டாயம் இல்லை என்பதான செய்தி காணப்படுகின்றது. அதையும் நாங்கள் இன்றைய ஈழநாடு பத்திரிகையில் பார்த்திருக்கின்றோம். பொருத்தமான ஏதாவது ஒரு உடையுடன் பாடசாலையில் வருவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே அதே போல மற்றொரு செய்தி காணப்படுகின்றது, கர்ப்பிணி பெண்களுக்கு வடக்கில் ஐங்கர் கூட்டுறவு திணைக்களம் நடவடிக்கை என்பதாக ஒரு செய்தி காணப்படுகின்றது. வடக்கு மாகாணத்தில் உள்ள சகல கர்ப்பிணிகளுக்கும் தலா 2 ஐங்கர் பெட்டிகள், அதாவது 400 கிராம் கொண்ட 2 ஐங்கர் பெட்டிகள் வீதம் விலை அதிகரிப்புக்கு முன்னர் இருந்த 380 ரூபாய் விலையில் கூட்டுறவு சங்கங்கள் ஊடாக வழங்கப்பட உள்ளது. இதற்குரிய நடவடிக்கைகளை வடக்கு மாகாண கூட்டுறவு ஆணையாளர் மூனா நந்தகோபாலன் மேற்கொண்டுள்ளார். கற்பிணிகள் தத்தமது பிரிவுக்குரிய கூட்டுறவு சங்க கிளைகளில் ஐங்கர்களை கொள்வனவு செய்ய முடியும். எனினும் தென்மராட்சி பிரதேசத்தை சேர்ந்த கற்பிணிகள் மாத்திரம் கொடிகாமம் கூட்டுறவு சங்கத்தில் ஐங்கர்களை கொள்வனவு செய்ய ஏற்பாடு மேற்கொள்ளப்பட்டுள்ளன. ஐங்கர் பெட்டிகள் வடக்கை நாளை செவ்வாய்க்கிழமை வந்தடையும் என்று எதிர்பார்ப்பதாகவும் அதன் பின்னரே விநியோகம் ஆரம்பமாகும் என்றும் கூட்டுறவு ஆணையாளர் தெரிவித்துள்ளார் என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. அதே போல 10 கஞ்சாவுடன் 18 வயது இளைஞர் கைது என்பதாக ஒரு செய்தி காணப்படுகின்றது. மன்னார் தாழ்வுபாடு பகுதியில் 10 கஞ்சாவுடன் 18 வயது இளைஞன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் என்று மன்னார் போலீசார் தெரிவித்தனர். மன்னார் போலீஸ் விசேட புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த
இரகசிய தகவலின் அடிப்படையில் நேற்று முன்தினம் மாலை சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார் என்றும் அவரிடமிருந்து 10 கிலோ 370 கிராம் கேரள கஞ்சா கைப்பற்றப்பட்டுள்ளது என்றும் போலீசார் தெரிவித்தனர். மன்னார் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் பந்துல வீரசிங்கவின் பணிப்பின் பேரில் உதவி போலீஸ் அத்தியட்சகர் விதானகே, மன்னார் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி, பிரதான போலீஸ் பரிசோதகர் மஞ்சுள, மன்னார் போலீஸ் நிலைய ஊழல் பிரிவு பொறுப்பதிகாரி திலங்க ஆகியோர் தலைமையிலான போலீஸ் குழுவே இந்த கைது நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. கைது செய்யப்பட்டவர் மன்னர் கீரி பகுதியை சேர்ந்தவர் என்று தெரிவிக்கப்படுகின்றது. இது தொடர்பான மேலதிக நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன என்றும் போலீசார் தெரிவித்தனர் என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. அதேபோல பால் பதனிடம் நிலையத்துக்காக யாழ்ப்பாணத்துக்கு வரவிருந்த 450 மில்லியன் ரூபாய் நழுவும் அபாயம் ஆளுநரின் தலையீட்டை கோரும் பால் பண்ணையாளர்கள் என்பதாக ஒரு செய்தி காணப்படுகின்றது. யாழ்ப்பாண மாவட்டத்துக்கு பால் பதனிடம் நிலையம் அமைப்பதற்கு கிடைக்கவிருந்த 450 மில்லியன் ரூபாய் நிதி கால்நடை திணைக்கள அதிகாரிகள் சிலரின் பொறுப்பேற்ற செயற்பாட்டால் கை நழுவி போகும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. யாழ்ப்பாண மாவட்டத்தில் பால் உற்பத்தியாளர்கள் எதிர்கொள்ளும் நீண்டகால பிரச்சினையை தீர்ப்பதற்கு கிடைத்த வாய்ப்பை கால்நடை உற்பத்தி சுகாதார திணைக்கள அதிகாரிகள் சிலரின் செயற்பாட்டால் காரணமாக இழக்க முடியாது என்று வடக்கு மாகாண ஆளுநர் இதில் தலையீடு செய்து திட்டம் கிடைப்பதை உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் பால் பணியாளர்கள் கூறுகின்றனர். பிரான்ஸ் அரசின் உதவியில் இலங்கையில் பால் உற்பத்தியை மேம்படுத்தும் நோக்குடன் நிதி வழங்கப்பட்டுள்ளது. இலங்கையில் உள்ள 5 மாவட்டங்கள் இந்த திட்டத்துக்காக தெரிவு செய்யப்பட்டுள்ளன. வடக்கு மாகாணத்தில் யாழ்ப்பாண மாவட்டமே தெரிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தை யாழ்கோ நிறுவனத்தின் ஊடாக செயல்படுத்த முடியும் என்று பரிந்துரைக்கப்பட்டிருந்தது. ஆனாலும் யாழ்கோ ஊடாக அதனை நடைமுறைப்படுத்த முடியாது என்று வடக்கு மாகாண கால்நடை உற்பத்தி சுகாதார திணைக்களத்தால் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாகவே இந்த திட்டம் கை நழுவி போகும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக அந்த செய்தியில் காணப்படுகின்றது. அதேபோல நெடுந்தூர சேவையை ஆரம்பித்தது இபோசா என்பதாக கட்டப்படப்பட்ட ஒரு செய்தி காணப்படுகின்றது. அத்தியாவசிய சேவைகளின் பொருட்டு வெளி மாவட்டங்களுக்கு செல்கின்ற உத்தியோகத்தர்களின் நன்மை கருதி மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலான நெடுந்தூர சேவைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன என்று வடபிராந்திய இலங்கை போக்குவரத்து சபை அறிவித்துள்ளது. இந்த தூர சேவைகளில் பயணம் செய்யும் ஊழியர்கள் சமூக இடைவெளியை பேணுவதுடன் 2 தடுப்பூசி டோஸ்களை ஏடிஎம்மைக்கான அட்டையையும் கொண்டு செல்வது பயணத்தின் போது ஏற்படும் வீண் சிரமங்களை தவிர்க்க உதவும் என்று பிரதான பிராந்திய முகாமையாளர் அறிவித்துள்ளார் என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. அதேபோல வங்கக்கடலில் தாளமுக்கம் இன்று அல்லது நாளை உருவாகலாம் என்பதாகவும் ஒரு செய்தி வெளிவந்திருக்கின்றது. தென்மேற்கு வங்கக்கடலில் இன்று அல்லது நாளை தாளமுக்கம் ஒன்று உருவாகுவதற்கான வாய்ப்பு காணப்படுகின்றது. இதன் நகர்வு பற்றி இன்று அல்லது நாளையே உறுதிப்படுத்த முடியும் எனினும் இது புயலாக வலுப்பெறுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவாகவே உள்ளன என்று யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியத்துறை மூத்த விரிவுரையாளர் நாவண்ணா பிரதீபராஜா தெரிவித்துள்ளார் என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. அதேபோல உள்ளூர் பஸ் சேவை நேரத்தை நீடிக்க கோரிக்கை என்பதாக ஒரு செய்தி வெளிவந்திருக்கின்றது. இன்றைய உதயன் பத்திரிகையின் முதல் பக்கத்தில் யாழ்ப்பாணத்தில் உள்ளூர் பஸ் சேவைகளை 9 மணி வரை நீடிக்க வேண்டும் என்று யாழ்ப்பாணம் வணிகர் கழகம் கோரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பாக யாழ்ப்பாணம் மாவட்ட செயலாளரிடம் யாழ்ப்பாணம் வணிகர் கழகம் கடிதம் மூலம் கோரிக்கை விடுத்துள்ளது. கொரோனா தொற்று காரணமாக நீண்ட காலம் முடக்கப்பட்டிருந்தது. தற்போது நாடு வளமைக்கு திரும்பி வரும் நிலையில் பண்டிகை காலத்தை கருத்தில் கொண்டு வர்த்தக நிலையங்கள் 2 நேரங்களில் திறந்துள்ளன. 9 மணி வரை அரச தனியார் பஸ் சேவைகள் இடம்பெறுமாக இருந்தால் அது மக்களுக்கு நன்மை பயக்கும். மாவட்ட செயலர் அதற்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று யாழ்ப்பாணம் வணிகர் கழகம் கோரிக்கை விடுத்துள்ளது என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. அதேபோல மாவட்டபுரத்தில் திருக்குறள் வளாகம் என்பதாக ஒரு செய்தி காணப்படுகின்றது. மாவட்டபுரம் சிவபூமி திருக்குறள் வளாகத்துக்கான அடிக்கல் நாட்டின் நிகழ்வு மாவை ஆதினகர்த்தாவின் ஆசியுடன் இன்று முற்பகல் 10 மணிக்கு கலாநிதி ஆறு திருமுருகன் தலைமையில் நடைபெறவுள்ளது. இலங்கை சிவபூமி அறக்கட்டளையின் ஏற்பாட்டில் இந்த பணி ஆரம்பிக்கப்பட உள்ளது. மாவட்டபுரத்தை புறப்படமாகவும் ஆஸ்திரேலியாவை வசிப்பிடமாகவும் கொண்ட மருத்துவ நிபுணர் கமலாகரனின் உதவியில் இந்த திருப்பணிகள் நடைபெறவுள்ளன. இந்த வளாகத்தில் திருக்குறள் முழுவதும் காட்சிப்படுத்தப்படுவதுடன் திருக்குறள் ஆய்வு நூலகம் மற்றும் திருக்குறள் ஆய்வு அரங்கம், தியான நிலையம் என பல விடயங்கள் மக்கள் பயன்பெறும் வகையில் அமைக்கப்பட உள்ளன என்றும் தெரிவிக்கப்படுகின்றது என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. அதேபோல நல்லூர் முருகன் ஆலயத்தின் நிர்வாக அதிகாரி பதவியேற்பு என்பதாக புகைப்படத்துடன் அந்த செய்தி வெளியாக இருக்கின்றது. நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின்
11வது நிர்வாக அதிகாரியாக குமரேஷ் சயந்தன் மாப்பணம் முதலியார் நேற்று பொறுப்பேற்றுக் கொண்டார். நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் 10வது நிர்வாக அதிகாரியாக குமரதாஸ் மாப்பாணம் முதலியார் 1964 டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி முதல் செயற்பட்டு வந்தார். அவர் கடந்த 9ஆம் தேதி இறைப்பதமடைந்தார். இந்த நிலையில் நேற்று குமரே சாயந்தன் மாப்பாணம் முதலியார் உத்தியோகபூர்வமாக நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் நிர்வாக அதிகாரியாக பதவியேற்றதோடு ஆலயத்தில் நடைபெற்ற விசிட பூசை வழிபாடுகளிலும் கலந்து கொண்டார் என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. அதே போல தென்னம்பிள்ளைகளை நட்டு காணி பிடிக்கின்றது இராணுவம், வெளி வடக்கு மீள்குடியேற்ற புனர்வாழ்வு சங்கம் கண்டனம் என்பதாக ஒரு செய்தி வெளிவந்திருக்கின்றது. இன்றைய உதய பத்திரிகையில் வெளி வடக்கில் மக்களின் காணிகளை ஆக்கிரமித்துள்ள இராணுவம் அந்த காணிகளில் தென்னம்பிள்ளைகளை நட்டு நிரந்தரமாக ஆக்கிரமிக்கும் முயற்சிகளில் ஈடுபட்டுள்ளது என்று வலிவடக்கு மீள்குடியேற்ற புனர்வாழ்வு சங்கம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் அந்த சங்கத்தின் தலைவர் ஆன குணபால் சிங்கம் மற்றும் செயலாளர் ஆகியோர் கையெழுத்திட்டு அனுப்பி வைத்துள்ள ஊடக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது 31 ஆண்டுகளாக வலிவடக்கிலிருந்து இராணுவத்தால் விரட்டப்பட்டு இன்று வரை மீளக்குடியமர முடியாமல் நலன்புரி நிலையங்களிலும் நண்பர்கள் உறவினர்கள் வீடுகளிலும் வாடகை வீடுகளிலும் அவல வாழ்க்கை வாழும் மக்களில் ஒரு பகுதியினர் குடியமர அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மிகுதியானவர்கள் மயிலட்டி, பலாலி, வசாவலான், குறும்பசிட்டி, கட்டுவன் பகுதிகளில் நில விடுவிப்பு நடைபெறாது. 3500 ஏக்கர் பரப்பளவில் குடியேற முடியாத மிகுந்த ஏக்கத்துடன் வாழ்வாதார அவலங்களுடன் எல்லைகளில் நின்று பார்த்து திரும்புகின்றார்கள், உயிரிழக்கின்றார்கள். மக்கள் காணிகளில் விடுபடாத காணிகள் மயிலட்டி பலாலி பகுதியில் மீனவ குடும்பங்கள் தொழிற்பாதிப்பால் அவலப்படுகின்றார்கள். இப்பகுதியில் விவசாய நிலங்களும் அண்ணளவாக 2000 ஏக்கர் விடுவிக்கப்படாததால் பெரிதும் பாதிக்கப்பட்டு அவலப்படுகின்றார்கள். விவசாய நிலங்களில் இராணுவம் விவசாய நடவடிக்கைகளில் ஈடுபடுவதோடு பருத்தித்துறை பொன்னாலை வீதியின் இருமரங்களிலும் மக்களின் உறுதி காணிகளில் வளர்ந்த மரங்களை அழித்து தென்னை நடுவதற்கு ஆயிரக்கணக்கில் கிடங்குகள் வெட்டுகின்றார்கள். இந்த செயலால் மக்கள் நில விடுவிப்பு சாத்தியமில்லை என்று ஏங்குகின்றார்கள். இந்த பகுதிகளில் இருந்த பாடசாலை, ஆலயங்கள், தேவாலயங்கள், கன்னியாஸ்திரி மடங்கள், வீடுகள் என்பன அழிக்கப்பட்டமை வெளிப்படுகின்றது. அத்தோடு பெருஞ்செலவில் பகுதியளவில் புனரமைக்கப்பட்ட மீன்பிடி துறைமுகம், மயிலட்டியின் பெரும்பகுதி மீனவ குடும்பங்கள் மீள்குடியமர்த்தப்படாததால் துறைமுகம் மயிலட்டி மக்களுக்கு பிரயோசனமற்ற நிலையில் காணப்படுகின்றது. மீள்குடியேற அனுமதிக்கப்பட்ட பகுதிகளில் வீடுகள் அளிக்கப்பட்டதால் ஒதுக்கப்படும் நிதியில் பூர்ணமாக வீடுகளை அமைக்க திருத்த முடியவில்லை என்பதோடு பல வசதிகளற்ற நிலையிலும் உள்ளது. குறிப்பாக சுகாதார போக்குவரத்து, பாடசாலை போன்ற வசதிகள் நடைபெறவில்லை என்பதோடு சுற்றிவர இராணுவம் நிலை கொண்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இந்த அரசு பதவிக்கு வந்த பின்னர் வெளிவடக்கில் ஒரு அங்குளம் நிலம் கூட இராணுவத்தால் விடுவிக்கப்படவில்லை. அத்தோடு அனுப்பப்பட்ட வேண்டுகோள்களுக்கு பதிலளிக்கப்படாத நிலையுள்ளது. எனவே 31 வருட துயர் துடைக்க சகல நிலையில் உள்ளவர்களும் குறிப்பாக ஜனாதிபதி, பிரதமர், அமைச்சர்கள் ஆகியோரும் உடன் மீள்குடியேற்றத்துக்கும் வாழ்வாதாரத்துக்கும் ஆவண செய்வீர்கள் என மனிதாபிமானத்தோடு காத்திருக்கின்றோம் என்று தெரிவித்துள்ளது என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. இவை இன்றைய உதய பத்திரிகையின் முதல் பக்கத்தில் காணப்பட்ட முக்கிய செய்திகளாக இருக்கின்றது. தொடர்ந்து நாங்கள் இன்று வந்திருக்கும் பலம்புரி பத்திரிகை எடுத்துக்கொள்ளலாம். பலம்புரி பத்திரிகையினுடைய பிரதான செய்தியை நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம். எனவே முதல் பக்கத்தில் வழியாக சிறுவர்களுக்கு கோவிட் தடுப்பூசி செலுத்துவதற்கு தயங்க வேண்டாம், மருத்துவர்கள் சங்கம் கோரிக்கை என்பதாக ஒரு செய்தி வெளிவந்திருக்கின்றது. பிள்ளைகளுக்கு அங்கீகரிக்கப்பட்ட COVID-19 தடுப்பூசியை வழங்குவதற்கு தயங்க வேண்டாம் என்று இலங்கை மருத்துவர்கள் சங்கம் பெற்றோர்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் குறித்த கோரிக்கைகள் விடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கை மருத்துவ சங்கத்தின் தலைவர் விசேட வைத்தியர் பத்மா குணரத்ன இந்த கோரிக்கையை விடுத்துள்ளார். பெற்றோர்கள் என்ற அடிப்படையில் பிள்ளைகளை தடுப்பூசி ஏற்றத்துக்கு உட்படுத்த முன்வர வேண்டும் என்று இலங்கை மருத்துவ சங்கத்தின் தலைவர் மேலும் தெரிவித்துள்ளார் என்பதாக அந்த செய்தியானது வெளிவந்திருக்கின்றது. அதே போல வவுனியாவில் உயிரிழந்த பெண்ணுக்கு கொரோனா என்பதாக ஒரு செய்தி வெளிவந்திருக்கின்றது. வவுனியாவில் உயிரிழந்த பெண் ஒருவருக்கு கொரோனா தொற்று வவுனியா தரணிக்குளம் பகுதியை சேர்ந்த 28 வயதுடைய யாழ் போதனா வைத்தியசாலை ஆய்வுக்கூடத்தில் நேற்று மேற்கொள்ளப்பட்ட PCR பரிசோதனையில் குறித்த பெண்ணுக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டது. உயிரிழந்தவர் 76 வயதுடைய பெண் என்று மருத்துவ அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. அதேபோல வவுனியாவில் வீடு உடைத்து நகை பணம் திருட்டு இளைஞன் போலீசாரால் கைது என்பதாகவும் ஒரு செய்தி வெளிவந்திருக்கின்றது. வவுனியாவில் வீடு உடைத்து திருட்டில் ஈடுபட்ட சந்தேகத்தில் குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாரால் இளைஞன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். வவுனியா இழுப்பேடி பகுதியில் வைத்து
தரணிக்குளம் பகுதியைச் சேர்ந்த 28 வயதுடைய இளைஞன் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். வவுனியா இரண்டாம் குறுக்குத்தெரு பகுதியில் கடந்த வெள்ளிக்கிழமை வீடு ஒன்று உடைக்கப்பட்டு அங்கிருந்த 3 பவுன் நகை மற்றும் 30,000 ரூபாய் பணம் என்பன திருடப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது என்பதாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது. அதே போல ஆரம்ப பாடசாலைகள் இன்று ஆரம்பம் கல்வி அமைச்சு அறிவிப்பு என்பதாக காணப்படுகின்றது. அதனுடன் இணைந்ததாக ஆரம்ப பிரிவு தவிர்ந்த ஆசிரியர்கள் பாடசாலைக்கு செல்வது அவசியமில்லை அதிபர் ஆசிரியர் தொழிற்சங்கம் என்பதாகவும் அதே போல எந்த உடை அணிந்தும் பாடசாலைக்கு செல்லலாம் கல்வி அமைச்சின் செயலாளர் என்பதாகவும் 3 செய்திகள் இணைந்ததாக கட்டமிடப்பட்டு செய்தி காணப்படுகின்றது. இன்றைய விளம்பரப் பத்திரிகையின் முதல் பக்கத்தில் இந்த செய்திகள் குறித்து நாங்கள் ஏற்கனவே இன்று விளைந்திருக்கும் முன்னர் பார்த்த இளநாடு மற்றும் உதயம் பத்திரிகையில் இந்த செய்திகளை பார்த்திருக்கின்றோம். எனவே ஏனைய செய்திகளாக மருதங்கேணியில் வெடிபொருட்கள் மீட்பு என்பதாக ஒரு செய்தி இன்றைய விளம்பரப் பத்திரிகையில் காணப்படுகின்றது. மருதங்கேணி பகுதியில் நேற்றைய தினம் சக்தி வாய்ந்த வெடிபொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன. தனியார் காணி ஒன்றினை காணியின் உரிமையாளர் சுத்தம் செய்யும் போது குறித்த வெடிபொருட்கள் இருப்பதை அவதானித்தார். அதனைத் தொடர்ந்து அவ்விடத்துக்கு வருகை தந்த விசேட அதிரடி படையினர் குறித்த வெடிபொருட்களை மீட்டனர் என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. அதேபோல மனைவியை கத்தியால் குத்திய கணவன் தையட்டியில் சம்பவம் என்பதாகவும் ஒரு செய்தி வெளிவந்திருக்கின்றது. தையட்டி பகுதியில் கணவன் மனைவியை குத்திவிட்டு தலைமறைவாகிய சம்பவம் ஒன்று நேற்றைய தினம் பதிவாகியுள்ளது. இதனைத் தொடர்ந்து மனைவி யாழ் போதனா வைத்தியசாலை அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார். சந்தேக நபரை தேடி போலீசார் வலை வீசி வருகின்றனர். குடும்ப தகராறு காரணமாக குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிய வருகின்றது. 22 வயதுடைய ஒரு பிள்ளையின் தாயாரே இவ்வாறு கத்தி குத்துக்கு இலக்காகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. அதே போல கொரோனாவால் 18 பேர் பலி என்பதான செய்தி காணப்படுகின்றது. இன்றைய விளம்பரப் பத்திரிகையில் அதை ஏற்கனவே நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அதே போல மாவட்டபுரத்தில் திருக்குறள் வளாகம் இன்று அடிக்கல் நாட்டு என்பதான செய்தியும் காணப்படுகின்றது. இன்று காலை 10 மணிக்கு அந்த நிகழ்வு இடம்பெறப் போவதாகவும் நாங்கள் ஏற்கனவே இன்றைய உதயம் பத்திரிகையில் பார்த்திருந்தோம். மற்றொரு செய்தியாக 2 மாதங்களுக்குள் நாட்டில் பஞ்சம் ஏற்படும் சம்பிக்க ரணவக்க எம்பி ஆர்வலம் என்பதாக ஒரு செய்தி காணப்படுகின்றது. எதிர்வரும் 2 மாதங்களுக்குள் நாட்டில் பஞ்சம் ஏற்படும் எனவும் அரசாங்கத்தினால் டாலர்களை வழங்க முடியாவிட்டால் மின்சாரம் மற்றும் எரிபொருள் வெட்டுக்கள் ஏற்படும் எனவும் ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் பாட்டாளி சம்பிக்க ரணவக்க தெரிவித்திருக்கின்றார் என்பதாக காணப்படுகின்றது அந்த செய்தி. அந்த செய்தியில் காலையில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றின் பின்னர் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் அவ்வாறு தெரிவித்திருக்கின்றார் என்பதாக அந்த செய்தியில் சுட்டிக்காட்டப்படுகின்றது. அதே போல முல்லைத்தீவில் வெடி மருந்துடன் ஒருவர் கைது என்பதாகவும் ஒரு செய்தி வெளிவந்திருக்கின்றது. முல்லைத்தீவு நகர் பகுதியில் சட்டவிரோத வெடி மருந்து மற்றும் கசிப்பினை உடைமைகள் வைத்திருந்த நபர் ஒருவரை முல்லைத்தீவு போலீசார் நேற்று கைது செய்துள்ளனர். சந்தேக நபர் சுதந்திரபுரம் உடையார் தட்டு புதுக்குடியிருப்பினை சேர்ந்த 42 வயதுடையவர் என்றும் அவரிடம் இருந்த 200 கிராம் வெடிமருந்து மற்றும் 1500 மில்லி லிட்டர் கசிப்பு என்பன மீட்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. இவை இன்றைய விளம்பரப் பத்திரிகையினுடைய முதல் பக்கத்தில் காணப்படுகின்ற முக்கியமான செய்திகளாக இருக்கின்றது. ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு சென்றுவிட்டு வரலாம். விளம்பர இடைவெளியை பின்னர் மீண்டும் சந்திக்கலாம். பத்திரிகைகள் ஒரு பார்வை நிகழ்ச்சியூடாக இணைந்திருக்கின்றோம். இன்றைய தினக்குரல் பத்திரிகையுடைய யாழ் தினக்குரல் பத்திரிகையுடைய முதல் பக்க முக்கிய செய்திகள் குறித்து எங்கள் பார்வை செலுத்தப் போகின்றோம். அந்த வகையில் ஜனாதிபதியிடம் இருப்பது அழிவுக்கான பாதை மட்டுமே ஜேபிபி தலைவர் கூறுகின்றார் என்பதாக ஒரு செய்தி வெளிவந்திருக்கின்றது. ஜனாதிபதியின் மாற்றங்கள் நாட்டின் அழிவுக்கானதாகவே இருக்கின்றது என்று ஜேபிபியின் தலைவர் அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். ஜேபிபியின் தலைமை அலுவலகத்தில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அதன்போது அனுரகுமார் திசாநாயக்க மேலும் தெரிவிக்கையில் தான் மாற்றத்தை ஏற்படுத்தவே பதவிக்கு வந்தேன் என்று ஜனாதிபதி கூறியுள்ளார். மாற்றம் என்பது நன்மைக்காகவும் இருக்கலாம், அதே போன்று அழிவுக்காகவும் இருக்கலாம். ஆனால் ஜனாதிபதி செய்யும் மாற்றம் அழிவுக்கானதே. அதன் ஆரம்பம் விவசாயத்தினூடாகவே உள்ளது. ஏப்ரல் 28ஆம் தேதி இரசாயன உரத்தை நிறுத்த அமைச்சரவையில் தீர்மானிக்கப்பட்டதுடன் மே 6ஆம் தேதி வர்த்தமானி வெளியிடப்பட்டது. திட்டங்கள் எதுவும் இன்றியே அந்த தீர்மானம் எடுக்கப்பட்டது. இதனால் இன்று விவசாயிகள் அதிலிருந்து விலகி போராடும் நிலைக்கு வந்துள்ளது. நாட்டுக்கு தேவையான சேதன பசலையை நாட்டில் தயாரிப்பதாக கூறியது. பின்னர் அதனை வெளிநாட்டில் இறக்குமதி செய்ய தீர்மானிக்கப்பட்டது. சீனாவில் இருந்து கொண்டு வரப்பட்ட உரத்தில் பாக்டீரியாக்கள் இருப்பது கண்டறியப்பட்டது. இதேபோல இந்தியாவிலிருந்து நெனோ யூரியாவை கொண்டு வர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இது இலங்கையில் இதற்கு முன்னர் பயன்படுத்தியது அல்ல.
இதனால் இது தொடர்பில் காலநிலை மற்றும் பயிர் பரிசோதனை செய்ய வேண்டும். எமக்கு கிடைத்த தகவல்களுக்கு அமைய ஜூன் மாதத்திலேயே இதன் பரிசோதனை முடிவடைந்துள்ளது. ஆகஸ்ட் மாதத்திலேயே ஏற்றுமதிக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதனால் எமது நாட்டின் உணவு பாதுகாப்பு விவசாயிகள் வருமான வழிகளிலேயே பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் ஜனாதிபதி தனிநபராக நினைத்தவாறு தீர்மானங்களை எடுத்துக் கொண்டிருக்கின்றார். இதனால் இந்த அழிவுகளுக்கான தீர்மானங்களை மாற்றியமைக்க வேண்டும். இரசாயன உரப்பாவனைக்கு யாரும் விருப்பமில்லை. ஆனால் ஜனாதிபதியின் கொள்கை பிரகடனத்தில் இதற்கு 10 வருடங்கள் ஆகும் என்றே கூறப்பட்டுள்ளது. இவ்வாறு இருக்கையில் ஜனாதிபதி இவ்வாறான தீர்மானங்களை எடுக்கின்றார். அவர் சில விடயங்களில் மாற்றம் செய்துள்ளார் என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. அதாவது ஜனாதிபதியிடம் இருப்பது அழிவுக்கான பாதை மட்டுமே என்பதாக ஜேவிபி தலைவர் கூறிய அந்த செய்தி அவ்வாறு இருக்கின்றது. அதே போல புறக்கணிக்கின்றது அரச பங்காளிகள் அதிருப்தி, ஜனாதிபதி பிரதமரை சந்திக்க முயற்சி என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. அரசாங்கம் தனது கோரிக்கைகளுக்கு செவிசாய்க்காமல் தொடர்பில் அரசாங்கத்தின் பங்காளி கட்சிகள் பல அதிருப்தி நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக அரசியல் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது தொடர்பில் ஜனாதிபதி மற்றும் பிரதமருடன் கலந்துரையாடுவதற்கு அந்த கட்சிகள் தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையிலான ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, விமல் வீரமணச தலைமையிலான தேசிய சுதந்திர முன்னணி, கமன்பில தலைமையிலான பிபித்துரைகள உரிமைய, வாசுதேவ நாணயக்கார தலைமையிலான ஜனநாயக இடதுசாரி முன்னணி உள்ளிட்ட 11 கட்சிகள் இவ்வாறு அதிருப்தி நிலையில் இருப்பதாக கூறப்படுகின்றது. இந்த கட்சிகள் அண்மை காலமாக கூடி இந்த விடயங்கள் குறித்து கலந்துரையாடி வருவதுடன் சில தீர்மானங்களை எடுத்துள்ளன. இந்த நிலையில் கருவலப்பட்டி அனல் மின் நிலைய விவகாரம் தொடர்பாக ஜனாதிபதி சந்திப்பதற்கு அனுமதி கோரிய போதும் அதற்கு ஜனாதிபதி மறுப்பு தெரிவித்ததை தொடர்ந்து அவர்களிடத்திலான அதிருப்தி நிலைமை அதிகரித்துள்ளதாக அரசியல் வட்டார தகவல்கள் கூறுகின்றன. இதேபோலே தற்போதைய அரசியல் பொருளாதார நிலவரங்கள் குறித்து கலந்துரையாடுவதற்காக நேற்று ஜனாதிபதி தலைமையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஆளும் கட்சி பாராளுமன்ற குழு கூட்டத்தில் இந்த கட்சிகளும் கலந்து கொள்வதற்கு தீர்மானித்திருந்தன. இதன் போது அரசாங்கத்துக்குள் தமது நிலைப்பாடுகளை அந்த கட்சிகள் முன்வைப்பதற்கும் எதிர்பார்த்திருந்தன என்பது குறிப்பிடத்தக்கது என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. அதாவது புறக்கணிக்கின்றது அரசு பங்காளி கட்சிகள் அதிருப்தி என்பதாக அந்த செய்தி தலைப்பிடப்பட்டிருக்கின்றது. அதே போல உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விவகாரம் கருதினாலுக்கு பாப்பரசர் ஆதரவு என்பதாக ஒரு செய்தி வெளியாகி இருக்கின்றது. அந்த செய்தியை நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம். அதே போல இன்று ஆசிரியர்கள் சமூகம் அளிப்பர் போராட்டம் வேறு வடிவம் எடுக்கும் அதிபர் ஆசிரியர் சங்கங்கள் அறிவிப்பு என்பதாக ஒரு செய்தி வெளியாகி இருக்கின்றது. இந்த செய்தி தொடர்பில் நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம். அதே போல ஜனாதிபதி மறுத்தால் மக்களுடன் பேச்சு அமைச்சர் வாசுதேவ நாணயக்கார் என்பதாக ஒரு செய்தி வெளியாகி இருக்கின்றது. கருவலப்பட்டி மின் நிலையத்தின் ஒரு பகுதியை அமெரிக்காவுக்கு வழங்குவது தொடர்பான உடன்படிக்கை குறித்து பேசுவதற்கு ஜனாதிபதி ஒப்புக்கொள்ளாவிட்டால் மக்களிடம் நேரடியாக சென்று பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருப்பதாக அமைச்சர் வாசுதேவ நாணயக்கார் தெரிவித்துள்ளார். கருவலப்பட்டி மின் நிலையத்தின் ஒரு பகுதியை அமெரிக்காவுக்கு வழங்குவது தொடர்பிலான உடன்படிக்கை குறித்து ஜனாதிபதியுடன் பேச்சுவார்த்தை நடத்துவது குறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதில் வழங்கிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இது குறித்து மேலும் பேசிய அவர், கருவலப்பட்டி மின் நிலையத்தின் ஒரு பகுதியை அமெரிக்காவுக்கு வழங்குவது தொடர்பான உடன்படிக்கை குறித்து பேசுவதற்கு ஜனாதிபதியை வற்புறுத்தப் போவதில்லை. இந்த பேச்சுவார்த்தைக்கு ஜனாதிபதி ஒப்புக்கொள்ளாவிட்டால் மக்களிடம் நேரடியாக சென்று பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருக்கின்றோம். இந்த ஒப்பந்தம் குறித்த தீர்மானம் அரசியல் தலைமைகளின் நிலைப்பாட்டுக்கு அமைய எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். இதேபோல கேரவலப்பட்டி மின் நிலையத்தின் 40% பங்கை அமெரிக்க நிறுவனத்துக்கு வழங்கும் ஒப்பந்தம் தொடர்பாக கலந்துரையாடுவதற்கு பங்காளி கட்சிகளால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கையை முன்னர் ஜனாதிபதி நிராகரித்திருந்தார் என்பதோடு பிரதமர் மற்றும் நிதியமைச்சருடன் பேசுமாறும் தெரிவித்திருந்தார் என்பது சுட்டிக்காட்டத்தக்கது. இதற்கிடையில் இந்த ஒப்பந்தத்தை தொடர்ந்தும் எதிர்ப்பதாக தெரிவித்து வரும் ஆளுந்தரப்பு பங்காளி கட்சி தலைவர்கள் மற்றும் கட்சி உறுப்பினர்கள் நேற்றும் இந்த விடயம் தொடர்பாக கூடி கலந்துரையாடியிருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. அந்த செய்தியானது ஜனாதிபதி மறுத்தால் மக்களுடன் பேச்சு அமைச்சர் வாசுதேவ நாணயக்கார தெரிவிப்பு என்பதான அந்த செய்தியை அவ்வாறு காணப்படுகின்றது. அதே போல இலங்கையிடம் 35 ஆண்டுகளாக தோல்வியடைந்து வரும் தமிழக அரசுகள் என்பதாக ஒரு செய்தி வெளியாகி இருக்கின்றது. இலங்கையின் பிரேத பரிசோதனை அறிக்கையை திமுக அரசு அப்படியே ஏற்றுக்கொள்கின்றதா
தமிழக மீனவர் ராஜ்கிரண் கடலில் விழுந்தார் என இலங்கை சொல்வதை ஏன் தமிழக அரசு மறுபேச்சு பேசாமல் ஏற்கின்றது என்பதற்கான பதிலை திமுக சொல்ல வேண்டும் என மனித உரிமை பாதுகாவலரும் ஒருங்கிணைப்பாளருமான திருமுருகன் காந்தி தெரிவித்துள்ளார். அவர் தனது முகநூல் பக்கத்தில் இட்ட பதிவிலேயே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் என்பதாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது. கட்டமிடப்பட்டு அந்த செய்தி காணப்படுகின்றது. அதாவது இலங்கையிடம் 35 ஆண்டுகளாக தோல்வியடைந்து வரும் தமிழக அரசுகள் என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. அதே போல இன்றைய யாழ் தினக்குரல் பத்திரிகையில் மற்றொரு செய்தியாக கம்யூனிஸ்ட் கட்சியின் தலை தவிசாளர் பதவியிலிருந்து ராஜா கொல்லுரே அதிரடியாக நீக்கம் என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. ஸ்ரீலங்கா கம்யூனிஸ்ட் கட்சியின் தவிசாளர் பதவியில் இருந்து ராஜா கொல்லுரே நீக்கப்பட்டுள்ளார். கட்சியின் மத்திய செயற்குழு மற்றும் அரசியல் குழு நேற்று ஞாயிற்றுக்கிழமை கூடி இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளது. தற்போது வடமேல் மாகாண ஆளுநராக பதவி வகிக்கும் அவர் போராட்டத்தில் ஈடுபடும் ஆசிரியர்கள் பாடசாலைக்கு வராவிட்டால் அவர்களின் நவம்பர் மாத சம்பளம் வெட்டப்படும் என்று தெரிவித்திருந்தார். இந்த கருத்து தொழிற்சங்கங்களிடையே பெரும் விமர்சனத்துக்கு உள்ளானதுடன் அவர் வகிக்கும் கட்சியின் மீதும் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வந்தன. இவ்வாறான நிலையிலேயே கட்சியின் அரசியல் குழுவினால் கொண்டுவரப்பட்ட யோசனை ஏற்றுக்கொள்ளப்பட்டதற்கமைய ராஜா கொல்லுரே தவிசாளர் பதவியிலிருந்து உடனடியாக நீக்கப்பட்டுள்ளதாக இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சியின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. அந்த செய்தியானது கம்யூனிஸ்ட் கட்சியின் தவிசாளர் பதவியிலிருந்து ராஜா கொல்லுரே அதிரடியாக நீக்கம் என்பதாக காணப்படுகின்றது. அதே போல உரத்துக்காக தேங்காய் உடைத்து இறைவனிடம் முறையிட்ட விவசாயிகள் என்பதாகவும் ஒரு செய்தி வெளிவந்திருக்கின்றது. விவசாயத்துக்கு தேவையான உரத்தை வழங்குமாறு வலியுறுத்தி கொத்மலை பகுதி விவசாயிகள் நேற்று தேங்காய் உடைத்து இறைவனிடம் முறையீடு செய்து போராட்டத்தில் ஈடுபட்டு கொத்மலை வயல் பகுதியில் சுலோக அட்டைகளை ஏந்தி கோஷங்களை எழுப்பியவாறு இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. அகில இலங்கை விவசாய சம்மேளனத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த போராட்டத்தில் பங்கேற்ற விவசாயிகள் உரத்தட்டுப்பாட்டால் தாம் எதிர்நோக்கும் பிரச்சனைகளை உள்ள குமுறல்களாக வெளிப்படுத்தியிருந்தனர். விவசாய நடவடிக்கைகளுக்கு தேவையான உரம் வழங்கப்படாததால் விளைச்சல் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் விவசாயிகள் அனைவரும் விவசாயத்தை கைவிட்டு செல்ல வேண்டிய சூழ்நிலை உருவாகியுள்ளதாகவும் போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் சுட்டிக்காட்டினர். அத்துடன் அரசாங்கம் இந்த விடயத்தில் தனது பிடிவாத போக்கை கைவிட வேண்டும் என்றும் வலியுறுத்திய விவசாயிகள் உரத்துக்காக தேங்காய் உடைத்து இறைவனிடம் முறையீடு செய்தனர் என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. உரத்துக்காக தேங்காய் உடைத்து இறைவனிடம் முறையிட்ட விவசாயிகள் என்பதாக புகைப்படத்துடன் அந்த செய்தியானது இன்றைய யாழ் தினக்குரல் பத்திரிகையில் பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல கொரோனாவுக்கு 18 பேர் பலி என்பதான செய்தியை காணப்படுகின்றது. அந்த செய்தியை நாங்கள் ஏற்கனவே பத்திரிகையில் பார்த்திருக்கின்றோம். அதே போல விஷ வாயு தாக்கி இருவர் மரணம் என்பதாக ஒரு செய்தி வெளிவந்திருக்கின்றது. கிணறு ஒன்றை சுத்தம் செய்து கொண்டிருந்த இருவர் விஷவாயு தாக்கியதில் உயிரிழந்துள்ளனர். குளியாப்பட்டிய கந்தானேகதர ககட்டப்பட்டியாவத்த பகுதியில் உள்ள ஒரு வீடொன்றில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இருவரில் ஒருவர் கிணற்றுக்குள் விழுந்துள்ள நிலையில் அவரை காப்பாற்ற மற்றொருவர் கிணற்றுக்குள் சென்றபோதே இந்த அனர்த்தம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுவதாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது. அதே போல வடக்கில் சகல ஆரம்ப பிரிவு பாடசாலைகளும் இன்று ஆரம்பம். மாகாண பணிப்பாளர் உதயகுமார் என்பதாக ஒரு செய்தி வெளிவந்திருக்கின்றது. வடமாகாணத்தில் இன்று திங்கட்கிழமை சகல ஆரம்ப பிரிவு பாடசாலைகளும் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக வடமாகாண கல்வி பணிப்பாளர் செல்லையா உதயகுமார் தெரிவித்திருக்கின்றார். வடக்கில் 200 மாணவர்களுக்கு குறைவான தரம் 1 முதல் 5 வரையான மாணவர்களை கொண்ட 639 பாடசாலைகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் வடக்கு மாகாணத்தில் உள்ள சுமார் 906 ஆரம்ப பாடசாலைகள் திங்கட்கிழமை சுகாதார வழிமுறைகளை பின்பற்றி ஆரம்பிக்கப்படுகின்றன. மாணவர்கள் கோவிட் சுகாதார நடைமுறைகளை பின்பற்றி முகக்கவசம் அணிந்து பாடசாலைகளுக்கு வருதல் வேண்டும். பாடசாலைகளின் மாணவர்கள் எந்தவித தயக்கமும் இன்றி கற்றல் செயற்பாடுகளை மேற்கொள்ளக்கூடிய வகையில் சுகாதார பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன எனவும் வடமாகாண கல்வி பணிப்பாளர் தெரிவித்துள்ளார் என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. நாங்கள் ஏற்கனவே இந்த பாடசாலைகள் ஆரம்பம் தொடர்பிலான செய்திகளை இன்றைய பத்திரிகையில் பார்த்திருந்தோம். இது வடக்கு மாகாண பாடசாலைகள் தொடர்பிலான செய்தியை மாகாண பணிப்பாளர் உதயகுமார் வழங்கியிருக்கின்றார். அதே போல இன்று பாடசாலை வர சீருடை
அவசியமில்லை என்பதாக நாங்கள் ஏற்கனவே பார்த்த செய்தி காணப்படுகின்றது. அதே போல புகைப்படத்துடன் ஒரு செய்தி காணப்படுகின்றது. இந்திய கடற்படையின் 6 கப்பல்கள் பயிற்சி நடவடிக்கைகளுக்காக நேற்று இலங்கை வந்தடைந்துள்ளன. இக்கப்பல்கள் கொழும்பு திருவோணமலை துறைமுகங்களில் 4 நாட்கள் பயிற்சிகளில் ஈடுபட உள்ளன. அவற்றில் ஒன்றை காணலாம் என்பதாக புகைப்படத்துடன் அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. இவை இன்றைய தினக்குரல் பத்திரிகையினுடைய முதல் பக்கத்தில் காணப்படுகின்ற முக்கியமான செய்திகளாக இருக்கின்றது. நாங்கள் தினக்குரல் பத்திரிகையினுடைய ஏனைய செய்திகள் மீது எங்கள் பார்வையை செலுத்தலாம். அந்த வகையில் தெற்காசிய பெருங்கடல் பகுதியில் பெரும் ஆக்கிரமிப்பில் ஈடுபடும் சீனா இந்திய பாதுகாப்பு படைகளின் தலைமை அதிகாரி என்பதாக ஒரு செய்தி வெளியாகி இருக்கின்றது. சீனாவின் குறிக்கோள்களால் தெற்காசிய ஸ்திரத்தன்மைக்கு ஆபத்து நிலவுவதாக இந்தியாவின் பாதுகாப்பு படைகளின் தலைமை அதிகாரி ஜெனரல் பிபின் ராவத் தெரிவித்துள்ளார். அசாமின் குவஹாட்டி நகரில் உள்ள குடிமனை பணிகளின் பயிற்சி நிலையத்தில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் உரையாற்றிய போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். உலகின் சக்தி வாய்ந்த நாடாவதற்காக தெற்காசியாவிலும் இந்திய பெருங்கடல் பகுதியிலும் மிகப்பெரிய ஆக்கிரமிப்பை சீனா மேற்கொண்டு வருவதாக இந்திய பாதுகாப்பு படைகளின் தலைமை அதிகாரி குறிப்பிட்டுள்ளார். புவி அரசியல் பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்கான உத்திகளிலும் சீனாவின் போட்டியை காண முடிவதாக அவர் கூறியுள்ளார். அண்மைய காலங்களில் பங்களாதேஷ் மற்றும் மியான்மர் ஆகிய நாடுகள் சீனாவின் இராணுவ உதவியை அதிகம் பெற்றுள்ளதாக தெரிவித்துள்ள ஜெனரல் பிபின் ராவத், நேபாளம், இலங்கை, மாலத்தீவிலும் குறிப்பிடத்தக்க அளவில் சீனா முதலீடுகளை மேற்கொண்டுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார் என்பதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. அதேபோல கயந்திர நம்பிக்கை கொரோனா தொற்று என்பதாக ஒரு செய்தி வெளிவந்திருக்கின்றது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரனுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. அறிகுறிகள் தென்பட்ட நிலையில் அவர் PCR பரிசோதனை செய்து கொண்ட நிலையில் நேற்று அவருக்கு தொற்று உறுதியானது. இந்த வாரம் இடம்பெற்ற நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் அவர் பங்கேற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் தன்னுடன் நெருக்கமான தொடர்புகளை பேணியவர்கள் சுகாதார வழிகாட்டுதல்களை பின்பற்றி தனிமைப்படுத்திக் கொள்ளுமாறு செல்வராஜா கஜேந்திரன் MBA கோரிக்கை விடுத்துள்ளார் என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. அதேபோல பல்கலைக்கழக மாணவர்கள் தடுப்பூசி பெறுவதில் அக்கறை காட்டவில்லை, வைத்தியர்பான சத்தியலிங்கம் என்பதாக ஒரு செய்தி வெளிவந்திருக்கின்றது. இன்றைய யாழ் தினக்குரல் பத்திரிகையில் பல்கலைக்கழக மாணவர்கள் கொரோனா தடுப்பூசி பெறுவதில் அக்கறையற்ற நிலையில் காணப்படுவதாக வைத்தியர்பான சத்தியமூர்த்தி தெரிவித்துள்ளார். சமூக செயற்பாட்டாளர் காசிநாதர் ஜெயராஜாவின் அஞ்சலி நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார். அங்கு அவர் தொடர்ந்தும் கருத்து தெரிவிக்கையில், வவுனியா பல்கலைக்கழகத்தில் அண்மையில் பல்கலைக்கழக மாணவர்களுக்கான கொரோனா தடுப்பூசி ஏற்றும் பணி முன்னெடுக்கப்பட்டது. எனினும் தடுப்பூசி பெறுவதில் பலரும் அக்கறை காட்டியதாக தெரியவில்லை. ஃபைசர் தடுப்பூசி செலுத்துகின்றனர் தடுப்பூசியா செலுத்துகின்றனர் என கேள்வியை எழுப்பினார்களே தவிர சினோஃபார்ம் ஊசி என்றவுடன் பின்னடித்தனர். இன்று உலக சுகாதார ஸ்தாபனத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட 6 தடுப்பூசிகளில் சினோஃபார்மும் உள்ளடங்குகின்றது. எனவே பல நாடுகளுக்கு செல்வதற்கான அனுமதி சினோஃபார்ம் ஊசி ஏற்றியவர்களுக்கும் அனுமதி உண்டு. எனினும் அதனை சிலர் உணர்வதாக தெரியவில்லை. இன்று தடுப்பூசி பெற்றவர்களின் இறப்பு வீதம் குறைவாக உள்ளதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. எனவே பெற்றோர்கள் தமது பிள்ளைகளுக்கு தடுப்பூசியை பெற ஆர்வம் காட்ட வேண்டும். அத்துடன் மக்கள் கொரோனா காலத்தில் சமூகத்தில் செயற்பட வேண்டிய முறை தொடர்பில் கவனம் செலுத்த வேண்டும் எனவும் அவர் தெரிவித்தார் என்பதாக அந்த செய்தியில் காணப்படுகின்றது. அதேபோல வடக்கு ஆளுநருடன் ரிஷாட் சங்கரி சந்திப்பு என்பதாகவும் ஒரு செய்தி வெளிவந்திருக்கின்றது. வடக்கு ஆளுநர் ஜீவன் தியாகராஜாவை பாராளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதியுதீன் மற்றும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரான ஆனந்த் சங்கரி ஆகியோர் கொழும்பில் சந்தித்துள்ளனர். வடக்கு ஆளுநராக பொறுப்பேற்ற ஜீவன் தியாகராஜா நல்லெண்ண அடிப்படையில் இருவரையும் சந்தித்து கருத்து பரிமாற்றங்களில் ஈடுபட்டதாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது. அதேபோல மற்றொரு செய்தியாக, வவுனியாவில் ஊடகவியலாளர் பயங்கரவாத தடுப்பு பிரிவினால் விசாரணைக்கு அழைப்பு என்பதாக ஒரு செய்தி வெளிவந்திருக்கின்றது. இன்றைய யாழ் தினக்குரல் பத்திரிகையில் வவுனியாவை சேர்ந்த ஊடகவியலாளர் நவரத்னம் கவில்நாத் பயங்கரவாத தடுப்பு மற்றும் விசாரணை பிரிவினால் விசாரணைக்கு அழைக்கப்பட்டுள்ளார். எதிர்வரும் 26 தேதி நண்பகல் 12 மணிக்கு பயங்கரவாத தடுப்பு மற்றும் விசாரணை பிரிவின் வவுனியா அலுவலகத்துக்கு சமூகம் அளிக்குமாறு தகவல் வழங்கப்பட்டுள்ளது. வவுனியாவை தளமாக கொண்டு இயங்கி வரும் வறுமைக்கு உட்பட்ட மக்களுக்காக உதவும் சமூக ஆர்வலர் அமைப்பு ஒன்று தொடர்பான விசாரணைக்காகவே அவர் அழைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. அதேபோல மதுரை மாவட்டத்தில் 3 தினங்களாக கொரோனா உயிரிழப்புகள் இல்லை என்பதாகவும் ஒரு செய்தி வெளிவந்திருக்கின்றது. மதுரை மாவட்டத்தில் கடந்த 3 தினங்களாக கொரோனா தொற்றாளர்களின் உயிரிழப்புகள் எதுவும் இடம்பெறவில்லை என மதுரை மாவட்ட சுகாதார சேவை பணியகத்தினர் தெரிவித்துள்ளனர் என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. அவை இன்றைய யாழ் தினக்குரல் பத்திரிகையில் வெளிவந்த செய்திகளாக இருக்கின்றது. எனவே இன்றைய வணக்கம் தமிழொலியினுடைய பத்திரிகைகள் ஒரு பார்வை நிகழ்ச்சியானது இத்துடன் நிறைவுக்கு வருகின்றது. இன்றைய நிகழ்ச்சிக்கும் பழமை போல அனுசரணை வழங்கியிருந்தார்கள் நெஸ்ட்
எனவே இந்த நிகழ்ச்சியில் எனக்கு ஒளிபரப்பில் தொழில்நுட்பத்தில் உதவிய ஜோனிஸ்டனுடன் விடைபெறும் நான் பரோதியம் மற்றும் நிகழ்ச்சி வாயிலாக சந்திக்கலாம். வணக்கம். டான் தமிழொலியின் புத்தம் புதிய நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.